டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்று அதாவது மார்ச் 26 காலை 10:45 மணி நிலவரப்படி டெல்டா பகுதிகளின் ஒரு சில பகுதிகளில் ஒரு நில அதிர்வு போன்ற ஒரு நிலை உணரப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கு. குறிப்பாக மத்திய டெல்டா மற்றும் தெற்கு டெல்டா பகுதிகளின் பல்வேறு இடங்களில் இந்த அதீத சத்தமும் அதனைத் தொடர்ந்து லேசான நில அதிர்வும் உணரப்பட்டிருக்கு. இது நிலநடுக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் ஏற்பட்டிருக்கு. சமீப காலமாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னதாக சென்னைக்கு அடுத்து செங்கல்பட்டு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் மார்ச் 2024 ஆண்டு மார்ச் 14 தேதி திருப்பதி அருகே ரெக்டர் அளவுகோல்ல 3.9 ரெக்டர் அளவுகோல்ல ஒரு லேசான நில அதிர்வு உணரப்பட்டது 10 கிலோமீட்டர் ஆழத்துல. அது சென்னை பகுதிகளில் உணரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மார்ச் 26 2024 ஆண்டு காலை டெல்டா பகுதிகளில் ஏற்பட்ட அந்த அதீத சத்தமும் அதனைத் தொடர்ந்து வந்த நில அதிர்வும் அது வந்து நிலநடுக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது நிலநடுக்கமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, மிகவும் குறைவு தான். இது அப்புறம் எப்படி இப்படி ஒரு அதிக சத்தம் ஏற்பட்டது, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை போர் விமானப்படை இயக்கக்கூடிய விமானங்கள் வளிமண்டலத்துல ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடியவை. அதாவது ஒளியின் வேகத்தை, அதாவது ஒளியின் வேகம் பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தின் வேகம் வந்து வளிமண்டலத்துல 334 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல பயணிக்கக்கூடியது. அந்த சத்தத்தின் வேகத்தை விட அதிகமாக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் பட்சத்துல அது அல்ட்ராசோனிக் அலைவு என்று சொல்லக்கூடிய அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் உருவாக்கும். அந்த அலைவுகளில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு அல்ட்ராசோனிக் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த அதீத சத்தம் தான் இன்றைய தினம் டெல்டா பகுதிகளில் உணரப்பட்டிருக்கு. குறிப்பாக மத்திய டெல்டா பகுதிகளான திருவாரூர், நாகை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு டெல்டா பகுதிகளில் உணரப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஓரிரு இடங்கள்ல லேசான ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு நிலையும் வந்து உணரப்பட்டிருக்கு. இது நிலநடுக்கம் இல்லை, நிலநடுக்கம் அப்படின்னு நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அதே போல நாங்க எந்த ஒரு விமானத்தையுமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்கள்கிட்ட இருந்து வரலாம். ஒளியின் வேகத்தை விட வேகமாக பயணிக்கும் போது அந்த பொருளை நம்மளால பார்க்க முடியாது. நார்மலா விமானங்கள் இயக்கும் போது விமானங்களை பார்க்க முடியும், நம்மளால விமானங்களை செல்லும் போது பார்க்க முடியும். அப்போதான் இது போன்ற ஒரு சத்தம் ஏற்படாது. அதாவது வளிமண்டலத்துல ஒளியின் வேகத்தை விட வேகமாக பயணிக்கக்கூடிய எந்த பொருள் பயணித்தாலும் இந்த அல்ட்ராசோனிக் வேவ் ஏற்பட்டு இதன் காரணமாக அதீத சத்தம் வருவது இயல்பு. அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வறண்ட வானிலையுடன் வெப்பமான சூழல் நிலவும். அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் 38.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. திருப்பத்தூர்ல 37.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. வரக்கூடிய நாட்கள்லையும் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பத்தூர், மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல கோடை மழை, கோடை வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் மேலும் தாமதம் அடைகிறது. ஏப்ரல் முதல் வார இறுதியில கோடை வெப்பச்சலன மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல படிப்படியாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. நன்றி.